வணக்கம், நான் உங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களுடைய ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கணம் அல்லது லக்கணத்தில் நின்ற கிரகங்கள். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதுலேருந்து நீங்கள் நிறைய வந்து அஸ்ட்ராலஜி டிப்ஸு, அஸ்ட்ராலஜியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக எளிமையாக கற்றுக்க முடியும். ஸோ என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி சொல்ல போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, லக்கணம் அல்லது லக்கணத்தில் நின்ற கிரகங்கள். ஸோ லக்கணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, லக்கணம் அல்லது லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குணம், உங்களுடைய அழகு, உங்களுடைய உடல் வாகு, உடலின் தன்மை, உங்களோட குணாதிசயங்கள், நீங்கள் நல்லவரா கெட்டவரா, இல்லை உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த 12 பாவம், மிச்சம் 12 பாவம் இருக்கு இல்லைங்களா, அந்த 12 பாவத்துக்குரிய பலனை வந்து யார் நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, லக்னாதிபதி தான் நிர்ணயம் பண்ணுவார். உதாரணமாக சொல்கிறோம் பாருங்களேன், ஒரு கடக லக்ன ஜாதகம், சந்திரன் 6 மறைஞ்சிட்டார் ஓகேங்களா, ஆனால் 7 சனி திக்பலம், 7 சனி வந்து ஆட்சி. அந்த 7 ஆட்சி பெற்ற சனியை நீங்கள் அனுபவிக்கணும்னா, உங்களுடைய லக்னம் வந்து சரியாக பர்ஃபெக்டாக பலமாக ஆட்சி பெற்றோ அல்லது வந்து கேந்திர திரிகோணங்களையோ மறையாமலோ இருக்கணும். 6, 8, 12 மறையாமல் இருக்கணும். 3 கூட ஓகே, 6, 8, 12 லக்னாதிபதி மறையாமல் இருந்தால் மட்டும்தான் 12 பாவத்துக்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஒரு வேளை லக்னாதிபதி வீக் ஆகிட்டாரு, அப்போ கொஞ்சம் கஷ்டம். இதே வந்து இதோடைய லக்னம் வலுப்பெற்ற இதை வந்து சொல்கிறேன், லக்னம் வந்து வலுவாயிடுச்சு அப்போ அந்த ஜாதகம் எப்படி இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம கருணாநிதி சாரே எடுத்துக்காங்களேன். கருணாநிதி சார் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய கலைஞர் மு கருணாநிதி, முன்னாள் சீஃப் மினிஸ்டராலாம் இருந்தார். இது வரைக்கும் அவர் ஒரு தோக்காத எம்எல்ஏன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா. அவர் வந்து கடக லக்னம், லக்னாதிபதி 11 இருப்பார். ஸோ 11 நின்ற லக்னாதிபதி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்ற லக்னாதிபதி அவருக்கு. லக்னாதிபதி 11 உச்சம், 12 பாவத்தையும் சரியாக வேலை செஞ்சுது, கரெக்டாக ஒத்துக்கிறோங்க எல்லாருமே. ஸோ அப்போ லக்னாதிபதி வலுத்தா 12 பாவமும் சரியாக வேலை செய்யுது. கூடவே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கணம், மண்டகணம், திமிரு, கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஈகோ வந்துடுது. ஆனால் என்ன, அதுக்கு ஏற்ற எதிரி போட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து லக்னம் வலுப்பெற்ற ஜாதகங்கள், லக்னம் வலுப்பெறாத ஜாதகங்கள்னு நம்ம வந்து படிக்கலாம். ஸோ லக்னம் வலுப்பெறலை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க, ஆனால் வெளிநாட்டுக்கு போனால் பிழைச்சிப்பாங்க. இது வந்து லக்னம் பற்றிய, லக்னாதிபதி பற்றிய வந்து தகவலுங்க. ஆனால் லக்னம் வந்து வலுப்பெற்றால் ஈகோ அதிகமாக இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. லக்னம் உச்சம் பெற்றாலோ அல்லது ஆட்சி பெற்றாலோ ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் 12 பாவமும் சரியாக வேலை செய்யுமானா, பர்ஃபெக்டாக வேலை செய்யும், எந்தவித குறைநிறைகளும் வந்து அதில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து இப்போ நான் எதுக்கு வரேன்னா, லக்னத்தில் நின்ற கிரகங்கள், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ ஒரு உதாரணமாக ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்ன கிரகம் எடுத்துக்கலாம்னா, சூரியனை எடுத்துக்கலாம். லக்னத்தில் சூரியன் இருக்குது, அப்பாவை அதிகமாக பிடிக்கும், கற்பனை வளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்பாவை தான் பிடிக்கும் ரொம்ப. உதாரணமாக அந்த மாவு பொருளெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, இதான் வந்து சூரியன் வந்து நின்ற பலன். கற்பனை அதிகம், அப்பாவை பிடிக்கும், மாமனாரையும் கூட ரொம்ப பிடிக்கும், அரசியல் ரொம்ப வரும், அரசியலும் பிடிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, லக்னத்தில் சந்திரன் நின்ற கிரகங்கள். ஸோ லக்னத்தில் சந்திரன் வந்து நின்றுச்சு, லக்னத்தில் எந்த லக்னமானாலும் இருக்கட்டும், லக்னத்தில் சந்திரன் நிற்கிது. 12 லக்னத்தில் எது வேணாலும் இருக்கட்டும், அதில் லக்னத்தில் சந்திரன் மட்டும் நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் சந்திரன் நிற்கும்போது ஃபஸ்ட்டு அவர் வந்து அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், உணவு ரொம்ப பிடிக்கும், உணவு சார்ந்த விஷயங்கள் பிடிக்கும், குளிர்ச்சி ரொம்ப பிடிக்கும், உடலில் வந்து குளிர்ச்சி வந்து அதிகப்படியாக இருக்கும். ஸோ அது உச்ச சந்திரன் ஆட்சி சந்திரனுக்கு ஏற்ற மாதிரிலாம் பலன்கள் வந்து மாறிக்கிட்டே வரும், எந்த அதிபதி அதெல்லாம் வந்து மாறும். ஆனால் லக்னத்தில் சந்திரன் என்ன, அம்மாவை ரொம்ப பிடிக்கும். மூணாவது வந்து லக்னத்தில் குரு, வாத்தியாரை ரொம்ப பிடிக்கும், குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் சார் வந்து கடக லக்ன ஜாதகம், அவருக்கு வந்து லக்னத்தில் திக்பலம் பெற்ற உச்ச குரு. ஸோ அதே நேரத்தில் அது திக்பலம் பெறுது, திக்பலம் பெற்ற உச்ச குரு வந்து அவருக்கு இருந்ததுனால தான் ஹீ பிகேம் அ வெரி கிரேட் டீச்சர். ஸோ அந்த டீச்சராக அவரால் ஏன் இருக்க முடிஞ்சதுன்றதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து லக்னத்தில் நின்ற குரு வந்து முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இது வந்து மூணாவது. நாலாவது ராகு. ஸோ ராகு வந்து லக்னத்தில் நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
தாத்தா பாட்டியையோ பேரம்பேத்தியோ தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 தாத்தா பாட்டி பேரம்பேத்தியை பற்றியே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குடும்பத்துக்கோ இல்லை இவங்க வம்சாவளிக்கோ இது வரைக்கும் இவங்க வம்சாவளியில் நடக்காத ஒரு விஷயத்தை புதுசாக ஏதாவது பண்ணி வச்சுருவாங்க. அதான் வந்து இந்த லக்னத்தில் நின்ன ராகுவோ கேதுவோ பண்ண போகுது. ராகு கேதுக்கு ஒரே பலன் தான், சிம்பிள். தாத்தா பாட்டியை பிடிக்கும், நெக்ஸ்ட்டு அதே நேரத்தில் இவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும். யார், அவங்களுடைய பேரம்பேத்தியை. அவங்க காலத்தில் பேரம்பேத்தி வந்துடுவாங்க வயசான அப்புறம் இல்லையா, அப்போ பேரம்பேத்தியை பிடிச்சிட்டு பேரம்பேத்தியவே பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேரம்பேத்தியோடைய பெருமையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அருமையாக வளர்ப்பாங்க பேரம்பேத்தி இந்த லக்னத்தில் ராகுகேது இருக்கவங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுகேதுல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகப்படியான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆகாத செயலை ஏதாவது ஒரு இடத்துல செஞ்சு வச்சுருவாங்க. இல்லை செய்யவே செய்யாத ஒரு செயலாக இருக்கும், அப்பாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இவங்க செஞ்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ராகுகேது நின்ற பலன். அஞ்சு வந்து புதன். புதன் வந்து லக்னத்தில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பிடிக்குது, காதலியை ரொம்ப பிடிக்குது, புத்தகங்கள் ரொம்ப பிடிக்குது, மேத்தமேட்டிக்ஸ் கூட ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு, ஈஸியாக வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் புதன் நின்ற பலன்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் சுக்கரன். ஸோ லக்னத்தில் சுக்கரன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆடம்பரமாகவோ ஆனால் ரொம்ப இனிக்க இனிக்க பேசுகிறவங்களாவோ இந்த வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்றதுலையோ இருக்காங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களை ரொம்ப பிடிக்குது, அத்தையை ரொம்ப பிடிக்குது, பெண்களையே ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுது, மனைவியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுது ஆண்களுக்கு. பெண்களாக இருந்தால் தங்கச்சியவோ கல்யாணம் ஆன பெண்களையோ அத்தையையோ அவங்களெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டமாக பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஆடம்பரங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அதிகப்படியாகவே இருக்குது. ஸ்வீட் சாப்பிட்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, நல்ல உணவு வகையில் சாப்பிட்றதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க இந்த சுக்கரன் வந்து லக்னத்தில் இருந்தால். இதான் பலன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி. சனி வந்து லக்னத்தில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒர்க் இதுலேயே வந்து அதிகப்படியாக இருப்பாங்க. ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக, ஒர்க்கை அதிகப்படியாக பார்ப்பாங்க, ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மக்களுன்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும், சேவை மனப்பான்மை இருக்கும், சிம்பிளிசிட்டி அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து லக்னத்தில் சனி நின்ற பலன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் ஓகேங்களா செவ்வாய் நின்ற பலன். ஸோ செவ்வாய் நின்ற பலனுக்கு வந்து கொஞ்சம் நான் ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ பெண்களாக இருந்தால் ஓகேங்களா கணவரை வந்து ரொம்ப பிடிக்குது, கணவரை வந்து அவங்க ரொம்ப அதிகப்படியாக பார்த்துக்கிறாங்க, நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க கணவரை. கணவரை விட்டு பிரிஞ்சு போகக்கூட மனசில்லை, சண்டை போட்டு போவாங்க, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க உடனே. அது மாதிரி ஆளுங்களாக வந்து லக்னத்தில் செவ்வாய் நின்ற பெண்கள். லக்னத்தில் செவ்வாய் நின்ற ஆண்களுக்கு வந்து சகோதரனை பிடிக்குது, அதே மாதிரியே லக்னத்தில் செவ்வாய் நின்ற பெண்களுக்கும் சகோதரனை ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி இப்போ லக்னத்தில் செவ்வாய் இருக்குது ஆண்கள் பெண்களுக்கு என்ன பலன் வரும்னு பார்த்திங்கன்னா வீடு, லேண்டு, சகோதரன் இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக பிடிக்க ஆரம்பித்து அவங்க கூடவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இவங்க யோசிப்பாங்க. வீட்டின் மேலே ஒரு தனிப்பற்று இருக்கும், வீடு லேண்டு வாங்கணும். அதே மாதிரியே கொஞ்சம் சண்டை, போர்க்குணம், ஆளுமை தன்மை, ஆளுமை திறன், இல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட அதிகப்படியாகவே இருக்கும். ஸோ இதான் வந்து லக்னத்திலோ அல்லது லக்கண பலன் மற்றும் லக்கணத்தில் நின்ற கிரகங்களுடைய பலன்களாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதிலிருந்து வந்து நம்ம உங்கள் எங்கேருந்து வந்து இந்த பலன்கள் செலவெல்லாம் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் நின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட்டாக லக்னத்தில் நின்ற கிரகங்கள்ன்ற பலன் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே சாருடைய புக்ஸ்லேருந்து எடுத்தேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் அவருடைய வீடியோஸ் அண்டு இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை நான் சொல்லணும் இல்லையா. ஸோ சொல்ல விரும்புகிற இந்த பாயிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதான் வந்து இந்த பலன்கள். ஸோ என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் இன்னும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அஸ்ட்ரோ டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நான் போடுறேன். நன்றி.